அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நான் விரும்பும் நபர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசுறதில்லை, பழகதில்லை, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். சில பேர் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, ஆனால் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு கான்டாக்டே இருக்காது. இந்த ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு மறுபடியும் சேரணும், பழகணும், வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். காரணம் இல்லாமல், தேவையில்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க, மற்றவங்களை சொல் பேச்சை கேட்டு திரும்பி போனவங்க, நம்ம பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க, நல்லா பழகிட்டு இருந்தவங்க, நம்மக்கிட்ட பழகாமல் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுங்க பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறை, ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த முறை இது. இந்த முறையை பயன்படுத்துனீங்கனாக்கா அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட வந்து தேடி வந்துடுவாங்க. ஒன்று பேசுவாங்க, இல்லைன்னா ஃபோன் காலாச்சும் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு மெசேஜாச்சும் அனுப்புவாங்க உங்களுக்கு. அந்தளவுக்கு அவங்களுடைய மனசை மாற்றி விடக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. இந்த வசிய முறைக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அமிர்தாஞ்சன் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸில் ஒரு பாட்டில் இருந்தால் போதும். யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாதாக இருந்தாலும் சரி, அமிர்தாஞ்சன் சைஸில் ஒரு பாட்டில் இருந்தால் போதும். அதில் நீங்கள் உப்பை போடணும், கல் உப்பு போடக்கூடாது, டேபிள் சால்ட்டு சொல்கிற நைஸாக இருக்கிற அந்த வெள்ளை கலர் உப்பை போடணும். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பதிவில் ஒரு இயந்திரம் கொடுத்துருக்கோம். அந்த இயந்திரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களால் வெள்ளை கலர் பேப்பரில் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. நல்லா தெளிவாக அழகாக எழுத முடிஞ்சால் இயந்திரத்தை வரைஞ்சி அதற்குண்டான எழுத்துக்கள், அரபி எழுத்துக்கள் அது உள்ளே இருக்கும். இதற்கு நடைமுறைகள்லாம் எதுவும் கிடையாது. எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம், எந்த கட்டத்தில் எங்கே வேணாலும் நிரப்பலாம். நீங்கள் இதுக்கு வந்து இப்படி தான் இந்த கட்டங்களை நிரப்பணும்னு கிடையாது. எப்படி வேண்டனாலும் நீங்கள் நிரப்பிக்கலாம். உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களால் நிச்சயமாக என்னால் இந்த இயந்திரத்தை ஃபில் பண்ண முடியும். நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த பதிவில் இருக்கிற இயந்திரத்தை பார்த்து என்னால் நான் வெள்ளை பேப்பரில் வரைஞ்சிக்க முடியும் அப்படின்னாக்கா வரைஞ்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் அடித்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் எடுக்கக்கூடாது, சின்னதாக எடுத்தால் போதும். ஜெராக்ஸு அதாவது ஒரு உள்ளங்கைக்குள்ளே அடங்குற மாதிரி எடுத்தால் போதும். எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இயந்திரத்தை அப்படியே நல்லா நாலஞ்சு மடிப்பும் மடிச்சிடணும். முடிஞ்சால் ஆறு மடிப்பு கூட மடிங்க. மடிச்சுட்டு அந்த பாட்டில், காலி பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் பாதி அளவு உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மடித்து சின்னதாக மடித்து வச்சுக்கிற இந்த இயந்திரத்தை அதுக்குள்ளே வச்சு மேற்கொண்டு உப்பை போடுங்க. இயந்திரம் வந்து ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி இருக்கணும், உப்புக்குள்ளே போயிடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ண அப்புறம் இந்த இயந்திரம் அந்த டப்பாவோட மூடியால் நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடி முடித்த அப்புறம் இதை வந்து ஏதாவது ஒரு மறைவான இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கணும், பீரோக்குள்ளேயோ இல்லாத அலமாரிக்கு மேலேயோ, யார் கண்ணிலையும் படாத மாதிரி வச்சுருங்க. வைக்கும்போது நீங்கள் மூணு முறை வேண்டிக்கணும் அந்த பாட்டிலை பார்த்து. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபர், நான் விரும்புகிற நபர் அவங்களுடைய என்கிட்ட வந்து சேரணும். அதாவது அவங்களுடைய பேரை சொல்லி, அவங்க அம்மா பேரையும் சொல்லி இந்த டப்பாவை பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும், மூணு வாட்டி வேண்டணும். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க அம்மா பேரை சொல்லி, அவங்களுடைய மகளான இந்த நபர் எனக்கு வசியமாகணும் அப்படின்னு வேண்டிக்கணும், அவ்வளோதான். இல்லைனா வெறும் பேரை சொல்லி கூட நீங்கள் வேண்டிக்கலாம். இப்போ ராணிங்கிறவங்கள நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா, அவங்க ராணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. உருவத்தை அவங்க எங்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு மூணு வாட்டி வேண்டிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து மூணு நாள், முதல் நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மூணு நாள் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஏழு நாள் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. வெறும் வேண்டுதல் தான், வேறு எதுவுமே கிடையாது. மூணு வாட்டி வேண்டிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதை கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சிருங்க. ஒரு சிலர் வீட்டில் மறைச்சி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சிட்டு அந்த இடத்துல மூணு வாட்டி வேண்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இப்போ இதற்கு உண்டான இயந்திரத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த இயந்திரத்தை உங்களால் வெள்ளை பேப்பரில் வரைய முடிஞ்சால் வரையுங்க. அப்படி வரைய முடியாதவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி, இந்த வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் பல பேரை வசியம் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒருவருக்கு மட்டும் பயன்படக்கூடிய வசிய முறை கிடையாது. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் நாலஞ்சு பேரை கூட வசியம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை.
இதற்கு நாலு நேரம் கிழமையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த முறையை பயன்படுத்தலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.